ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் டைரி. இந்த சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வரலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை, அதற்கு முதல் நாள் வியாழக்கிழமை இந்த நான் விளாக் எடுத்துட்டு இருக்கேன். இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் விளாக்ல நாம எப்படி நிலைவாசல் பூஜை செய்யலாம், பூஜா கிளீனிங் டிப்ஸ், கலசம் வைக்கும் முறை, சாரி டிராப்பிங், இதையெல்லாம் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த ஒரு சுப நிகழ்ச்சியா இருந்தாலும் நாம நிலைவாசல் கதவுல மாயிலை தோரணங்களை கட்டுறது வழக்கம். இந்த மாயிலை தோரணங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த மாயிலை தோரணங்களை நான் நிலைவாசல் கதவுக்கு மேல கட்டிட்டேன். கட்டுறதுக்கு முன்னாடி கதவை நல்லா ஒரு இரு துணி வச்சு கதவையும் நிலைவாசல் படியும் நல்லா தொடச்சிட்டேன். நிலைவாசல் பூஜை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த நிலைவாசல் பூஜை எதற்கு செய்யறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்யணும்னா இந்த நிலைவாசல் பூஜையை நம்ம செய்யணும். இப்போ ஒரு கப்பில் மஞ்சள் எடுத்து தேவையான அளவு தண்ணீர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நிலைவாசலில் சைடில் அந்த நிலத்துல இருந்து நமக்கு மேலே எலும்புது இல்லையா, அந்த இடத்துல நம்ம நல்லா அந்த மஞ்சளை வந்து பூசிக்கணும். அதே மாதிரி நிலை வாசல் படியிலையும் மஞ்சளை வந்து நமக்கு நல்லா நமக்கு தேவையான அளவு அதில் வந்து நம்ம பூசிக்கலாம். இந்த நிலைவாசல் படி பூஜை செய்யும் போதே மஞ்சளை பூசிக்கிட்டு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த நிலைவாசல் பூஜையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அங்கே நிலைவாசலில் குடியிருக்கும் அஷ்ட தேவதைகளும் மகாலட்சுமியும் நம் குல தெய்வமும் அங்கே நிலைச்சு நின்று நம்மை பாதுகாக்கும். அதற்காக நாம் இந்த நிலைவாசல் பூஜையை செய்கிறங்கிறது அவசியம். இப்போ நான் ரெண்டு பக்கமும் மஞ்சள் வந்து பூசிட்டேன். இப்போ நம்ம குங்குமம் வச்சுக்கலாம். குங்குமம் வந்து நான் மூணு பொட்டு வைக்கிறேன். மூணு பொட்டு வச்சுட்டு மூணு லைன் வந்து பட்டை மாதிரி போட்டுக்கிறேன். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி வழக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து மஞ்சளை வந்து ரவுண்டாக வச்சு அதில் பொட்டு வைப்பாங்க, மூணு பொட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வசதியோ நீங்கள் அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இப்போது நான் அதே மாதிரி தான் கீழே மேலே மூணு பொட்டு வச்சுருக்கேன். மூணு மூணு லைன் போட்டுட்டு மறுபடியும் கீழே மூணு பொட்டு மூணு லைன், அதே மாதிரி தான் ரெண்டு பக்கத்துலேயும் நான் அதே மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம நிலைவாசல் பூஜை செய்யும்போது நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு தீய சக்தியும் உள்ளே அண்டாது. இது ஒரு ஆன்டிசெப்டிக் மெத்தட்னு சொல்லலாம். இந்த மாதிரி மஞ்சள் நம்ம பூசுறதுனால இன்செக்ட்ஸ், புழுக்கள், நுண்ணுயிரிகள் இது எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. இதனால் நமக்கு அந்த நிலை வாசலும் நல்லா உறுதியாக இருக்கும். நம்ம இதை தொடர்ந்து பண்ணிட்டுருக்கும் போது நம்ம வீட்டு கதவுலையும் ரவுண்டாக மஞ்சள் தடவி அதில் மூணு பொட்டு குங்குமத்தில் நான் வச்சுருக்கேன். முன்பக்க கதவில் நம்ம மஞ்சள் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் பின்பக்க கதவுலையும் மஞ்சள் வச்சு அதுக்கு நம்ம குங்குமம் கட்டாயம் வைக்கணும். பூஜைக்கு தேவையான பாத்திரங்களையும் நல்லா கழுவிட்டேன். இந்த பூஜைக்கு தேவையான பாத்திரங்களில் பித்தளை பாத்திரமாக இருந்தால் அதுக்கு புளியையும் சபீனா பவுடரையும் வச்சு நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன். வெள்ளி பாத்திரமாக இருந்தால் பீத்தாம்பரி யூஸ் பண்ணிக்கலாம். பீத்தாம்பரி பவுடர் ரெண்டுக்குமே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. பூஜை பாத்திரங்கள்லாம் நல்லா கழுவின பிறகு இந்த பூஜை பாத்திரங்களை ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு ஃபேனில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா காய விட்டுறணும். இந்த பாத்திரங்கள்லாம் காஞ்சதுக்கப்புறம் மஞ்சளும் சந்தனமும் கலந்து நம்ம அதில் பொட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இதோட நீங்கள் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் குங்குமம் வச்சுட்டேன். இதே மாதிரி எல்லா பூஜை பாத்திரங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு இப்போ ரெடியாக இருக்குது பூஜைக்கு. வரலட்சுமி பூஜைக்கு எப்படி கலசம் வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த கலசத்துக்கு நம்ம ஒரு குடம் இல்லைன்னா ஒரு சொம்பு எடுத்துக்கலாம். இந்த குடம் பித்தளை இல்லைன்னா வெள்ளியாக இருக்கணும், எவர் சில்வராக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அம்பால் அதில் அமர்த்தும் போது அந்த எவர் சில்வர் வந்து இரும்பினால் ஆனது, அதனால நம்ம அதில் வைக்கக்கூடாது. இப்போ கலசத்துக்காக நான் ஒரு பித்தளை குடம் எடுத்திருக்கேன். அதில் பச்சரிசி அல்லது நீர் சேர்த்து அதோட நம்ம வாசனை பொருட்களை சேர்க்கணும். நான் அதில் பச்சரிசி சேர்த்துருக்கேன். இந்த பச்சரிசியோட என்னென்ன வாசனை பொருட்கள் சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். 2 கிராம்பு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஏலக்காய் முழுசாக போடலாம், இல்லைனா பவுடராக கூட நம்ம போட்டுக்கலாம். ஜாதிக்காய், மாசிக்காய் அதில் போட்டிருக்கேன்.
ஒரு மஞ்சள் கிழங்கு பச்சை கற்பூரம் கொஞ்சம் நல்ல வாசனையா இருக்கும் வெத்தலை பாக்கு அதோட நம்ம சேர்த்துக்கலாம் காதோட கருகுமணி சேர்த்திருக்கேன் ஒரு வெள்ளி நாணயம் இல்லனா தங்க நாணயம் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளி நாணயம் தங்க நாணயம் இல்லனா கவலையே படாதீங்க நம்ம கிட்ட இருக்கிற 1 ரூபாய் கூட நம்ம இதல சேர்த்துக்கலாம் மொத்தம் 9 பொருட்கள் கலசத்துக்குள்ள இருக்கணும் கலசம் ரெடியான பிறகு அந்த கலசத்துக்கு நம்ம அலங்காரம் பண்ணனும் இந்த கலசத்துக்கு நம்ம எப்படி அலங்காரம் பண்ணலாம்னா அதுக்கு வந்து saree வந்து எடுத்துக்கலாம் இல்லனா blouse பீட் இருந்தா அதுல கூட நம்ம மடிப்பு எடுத்து அந்த blouse பீட்டை நாம இதுல நம்ம கட்டிக்கலாம் இல்ல நம்மட்ட ஷால் பட்டு துணியில இருந்தா கூட நம்ம saree trapping மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற saree trapping வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் இப்போ நான் அதே மாதிரி கலச ரெடி ஆன பிறகு ஃப்ளீட்ஸ் எடுத்து அம்மனுக்கு அழகா saree வந்து உடுத்திட்டேன் இந்த கலசத்துக்கு மேல நம்ம மஞ்சள் பூசி தேங்காவை வந்து வைக்கணும் எங்க வீட் வழக்கப்படி கலசம் வைக்கிற முறை இல்ல ஆனா இந்த பூஜை வந்து செய்யலாம் அதனால நான் அம்மனுக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி அம்மன் ஃபேஸ் மட்டும் வெச்சு நான் அந்த பூஜையை வந்து நான் வழிபடுறேன் அதனால இப்போ அம்மன் ஃபேஸ் வெச்சு அம்மனுக்கு ஒரு ஜிமிக்கி போட்டுட்டேன் ஜிமிக்கி வெச்சதுக்கு அப்புறம் மா இலைகளை அம்மனோட அந்த குடத்தோட மேல் பகுதியில் மா இலைகளையும் வச்சு இப்போ ஜுவல்ஸ் போட்டுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஜுவல்ஸ் போட்டுட்டேன் ரெண்டாவது ஒரு ஜுவல் வந்து கல் வச்ச மாதிரி போட்டிருக்கேன் அம்மனுக்கு வந்து மாங்கல்யம் போடணும் மஞ்சள் கயிறுல மஞ்சள் கட்டை நம்ம போட்டுக்கலாம் எங்க வழக்கப்படி நான் வந்து ஒரு கருகு மணியில ஒரு பாசி மாதிரி போட்டிருக்கேன் எனக்கு அந்த மாங்கல்யம் டாலர் வந்து கிடைக்கல நெக்ஸ்ட் பூஜையப்போ நான் கண்டிப்பா அந்த மாங்கல்யம் வச்சு நான் அது பண்ணிடுவேன் இப்போ ஒரு காசு மாலை போட்டிருக்கேன் இப்போ எல்லா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு அம்மன் பார்க்க ரொம்ப லட்சணமா அழகா இருக்காங்க இந்த மாதிரி தான் நான் அம்மனை வந்து என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணிருக்கேன் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தாங்க நாம பார்த்தோனே நம்ம கை எடுத்து கும்பிடுற அளவுக்கு அம்மன் வந்து பார்க்க நல்ல லட்சணமா இருந்தாங்க இந்த மாதிரி நான் முதல் நாள் இரவே இந்த வெள்ளிக்கிழமை பூஜாக்கு நான் வியாழக்கிழமைய அம்மனை வந்து சூப்பரா இதே மாதிரி ரெடி பண்ணிட்டேன் அம்பாளுக்கு நம்ம அலங்காரம் செஞ்சு முடிச்ச பிறகு அம்பாளை எடுத்துட்டு வந்து பூஜை அறையில கிழக்கு பார்த்து ஒரு வாழை இலையில பச்சரிசி நிரப்பி அது மேலதான் நம்ம அம்பாளை வந்து அமர்த்தணும் பூஜை அறையிலையும் மாயிலை தோரணம் கட்டி சாமி படங்களை நல்லா தொடச்சிட்டு அதுல சந்தனமும் மஞ்சளும் கலந்து பொட்டு வச்சு குங்குமம் வச்சாச்சு இப்போ பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நான் ரெடியா வச்சுட்டேன் இந்த வரலட்சுமி விரதம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் விளாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த விளாக்ல நான் சொன்ன இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ராஜேஷ் டைரி சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வரலட்சுமி விரதம் பூஜா விளாகோட நான் உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் பை பை